ஒரு நல்லவனுக்கு உதவி செய்யறவங்க மனோபாவத்தை நான் மதிக்கிறேன். ஆனா அவன் நல்லவனா கெட்டவனா முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் இங்க யாருக்கும் இல்ல. எதுக்கு வந்திருக்க? நீயே கண்டுபிடி. ஏய், வாங்க. தெரியாது. தெரியாது. இந்தமா ராத்திரி வந்த பொண்ணு இதுவரைக்கும் சாப்பிடாம சுத்திட்டு இருக்க. ஒரு வாய் தின்னு போட்டு போய் தேடு. मैडम, और नल्ला वर आरास पनी टपोर्ट का आईपीएस पढ़ी चुटने गया। और निम्न शोल्ला वंगा, बाला ऐंगी तापिच्छ पाग मटा। मैडम, निंगे उल्ला पुनी ये ना उंगले केदाव द आवत हो। कारमी कागा काके चट्टा पोटर नालों, उल्ला अरगर दोर पोन्नु मनस्ताने, अंधे नाबी किले केकरे। पदिना अरबेर ती वच्ची एरिची कोला पन्ना वर्तने, आधे ऊर कारणग आदर उतने पादगात वच्चरन्दा था, उनका सर्विस लपातो दुँडा। कुट्रे वाली कई दिस ये वंडे पोलिस कार रे, आवरे कापा तर्त कागा तारकोला संजी किटे था, केली पटा दुँडा? इध कला इन्ना आर्तो, बाला कुट्रे वाली इल्ला, सट्टा तोड़ा कंगल के कुट्रे वाली आका पटर कर। ये तल्ला सोल्डर्ती के व्यारन के करेला, आवर इन्दा नेले में कारण न तुके, नानू ऊर कारण बाला उनके कितना नाड़ा तेरी हो अब इन द ऊर के पीडब्ल्यूडी ऑफिसर ट्रेंस रहे बंदा रहे इन द मंगला पटी कारी के लिए का आयरन दरवा पढ़ची जुन्नालं क्या कम आटालवा याना ता ये पुरी वाइनरी वेतलिया बोट के तो परिचर के वारा कुड़ा तो न तेरी आता तू भी चला यो नाड़ी मुते यार अबे बंदर की आशीर्वाद परिचर ले वोटे आने दो सुनिए सरी पनी दिया சந்தையில இருந்து என் பாட்டிக்கு சேலை வாங்கிட்டு போறேன் நானியாம இருக்கணும்ல இந்தா என்னோட டிக்கெட்டுக்கு காசு கிரி 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 என்ன இந்த நடைக்கு 10 பேர் சரியா போச்சு அடுத்த நடைக்கு வரலாம் காசு நீயே வச்சிரு தள்ளு தள்ளு 1 2 3 4 5 6 7 8 9 யோ 9 பேர் தான இருக்காங்க என்ன ஏத்த கூடாதுன்னு பாக்குறியா ஐயே நீ உட்கார்றதுக்கு பரிசல் நானும் கொடுத்துல வச்சிருக்கங்க அப்ப அண்ணா கௌரி யாரோ ஊருக்கு புதுசா காசை கொடுத்துட்டு இந்த வந்தரேன்னு போயிருக்காரு நானே இந்த வர கூடாதுல ம் அங்க பாரு அது யாரியது ஆறு மாசத்து அழகு மகனே அடிமடியில நீ உறங்கு ஐயோ ஆறு மாசத்துலயே இந்த வந்து உதைக்கிறானே மறுத்து வச்சு பாக்க போலன்னா அந்த பரிசல்காரை ஏடோல மாட்டீங்களா பாவி புள்ளக்குட்டி பெத்தறதல்ல இந்த புள்ள தாச்சோட வருத்தம் தெரியும் யோ பரிசல்காரா என்னை இக்கறையே தாக்கி விட்டுட போறே நீ அக்கறைக்கு போய் சேரவே மாட்டே என் பாவம் புடிச்சி பாதி வழியே பொட்டுன்னு போய்டுவேயோ அம்மா நான் அக்கறைக்கு தான் போறோம் ஏற்கனவே பரிசல்காரட்ட காசு கொடுத்திருக்கேன் எனக்கு பதிலா நீங்க வேணா போங்க நான் அடுத்த ட்ரிப்ல போய்க்கறேன் ஐயா நீங்க நல்லா இருக்கணும் அம்மா புள்ளக்குட்டி பெத்தவங்க போல இருக்கு அத கேட்காமலே உதவி பண்றீங்க वरे आह थैंक्स मोर कन्नाड़ी करे ये पहन चल रहा हम सुम्मा वाई पड़का दे परसले उंडी तल्ल इंद बार गवरी अंदाल चुल्ली वजह तो पूर्व कारण सुनना नहीं ला अंदाल के बदला ता येन्ने पोस चल करिया क्या करना ये द सर कन्नाड़ी सर कौन जेवर कह रहे थे सोलेंगे सर परसल कर रहे नांदा सुनना यान के बदला उ கர்ப்பமா இருக்காங்க கர்ப்பமா வாய தரந்த வாடி பட்டி வளக்கு பட்டி அம்மா பட்டி அக்கற பட்டி கொண்ட பட்டி கொளுந்த பட்டி எள்ளு பட்டி எசக்கி பட்டினே எட்டு பட்டிய சிரிக்கிற மாதிரி பண்ணி போட மாட்டே இந்தாமா கொஞ்சம் நில்லுமா எங்கள மிரட்டி மீன் பிடிக்க பாத்தீல்ல அந்த ஆளுக்கு தெரிஞ்சி வராரு பாரு வந்து பகுத்த கீச்சி உள்ள இருக்கறத பாக்க போறாரு பாரு சும்மாறியா
சுருக்கு பையன் விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்தாமா பாத்து கூட்டு போங்க, நான் வரம்மா. யோ நாடி முத்தே, யாரையாது இந்த ரவி வரப்போற ஆபீசர் ஏன் வீடு காலி பண்ண லேட்டுன்னு உங்களை திட்ட போறாரு. பாவம், நான் தான் வீடு காலி பண்ண லேட்டுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டா வடிவேலு. அதுக்கு நீங்க என்னமா பண்ணுவீங்க? வீடு தரேன் தரேன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கர் தான் நாளை கடத்தி விட்டாரு. பிடபிள்யூடி ஆபீஸ்க்கு எல்லாம் கவர்மெண்ட்ல தனி வீடு கட்டி கொடுக்கற மாதிரி, உங்கள மாதிரி டீச்சருக்கு எல்லாம் குவார்டர்ஸ் கட்டி கொடுத்தா என்னங்கற? இப்படி சட்டி பானை தூக்கிட்டு அலைய வேண்டிய இருக்காதுல்ல? என்ன வடிவேலு சௌக்கியமா? வாங்க சார், மணிமுத்தாரி டைம்ல ஒண்ணா வேலை பார்க்கும்போது பார்த்தது. இப்ப எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வடிவேலு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இதுதான் சாரதா டீச்சர். இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க தான் இந்த வீட்ல குடியிருந்தாங்க. இப்போ வண்டியில வேற வீடு கிடைக்கிறதால மணிக்கார் இந்த வீட்ல இருக்கு சொன்னாரு. சாரி ஃபார் தி டிலே. சொல்றேன், என் பேர் பாலகிருஷ்ணன். இதுக்கு முன்னாடி எங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? பக்கத்து கிராமத்துல தான் வரேன் சார். இல்ல சார், மணிமுத்தார டைம்ல வேலை செய்யும் போது நீங்களே சமையல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப எப்படி சம்சார்மெல்லாம் பின்னாடி வராங்கல்ல? இப்பவும் சொந்த சமையல் தான் வடிவேலு. அப்பா அம்மா இல்லாத அனாதைக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் நடந்துருமா என்ன? உங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? ராசா மாதிரி இருக்கீங்க. அரசாங்க உத்தியோகம் இருக்கு, அதுக்கேத்த ஒசரமும் இருக்கு. ஊரை விட்டு போறதுக்குள்ள கெட்டி மேல கொட்டிடலாம் சார். அது வரைக்கும் எடுபிடிக்கும் சமையலுக்கு ஆள் வச்சுக்கலாம். ஐயோ, சமையலுக்கு மட்டும் ஆள் கொடுக்க மறந்துட்டு சார். யோ வந்துட்டியா? வா. ஏய் வாய்க்கா மேத்திரி வடிவேலு, இந்த வீட்டுக்கு கூட்டி வாரி கோலம் போட்டு தோச்சு காயப்பட ஆள் கேட்டேன்னு பாட்டி சொன்னா. எப்ப வர அந்த பிடி ஆபீசர்? பிடி ஆபீசரா? கிழிஞ்சது போ. பிடபிள்யூடி ஆபீசர். அது என்ன எழவோ, அந்த ஆள் எப்ப வரும்? வந்தாச்சு. எங்க இருக்காரு? உள்ளதா இருக்காரு. வாய அதிகமா திறந்த, காங்கிரீட் போட்டு வாய அடைச்சு போடுவாரு. ஜாக்கிரத. சர்க்கார் ஏமாந்து போய் சிமெண்ட் கொடுத்தா நீங்க வாய்க்கும் காங்கிரீட் போடுவீங்க, வப்பாட்டி வீட்டுக்கும் காங்கிரீட் போட்டுருவீங்க. மூஞ்சியும் மண்டையும் பாரு. வடிவேலு என்னையா போச்சலீங்க? யாரையா இது? அது இந்த கூட்டி பெருக்கி கோலம் போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னல சார், சமையலுக்கு சேர்த்தியா வச்சுக்கலாம். இந்த ஆளு தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன்னு. ஏமா, உங்களை நான் எங்கயோ பாத்துருக்கேன். பாத்துருக்கீங்களா? அது பாத்துக்க முடியாது சார். பின்னால இருந்து பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த சுருக்கு பையன் எங்கயோ பாத்துருக்கேன். சுருக்கு பையா? சந்தையில இருந்து அக்கா காரி வாங்கி வந்து கொடுத்தா அதெல்லாம் தெரியாதனமா வச்சுட்டு. வீட்டுல உங்களை தவிர பெரியவங்க யாரும் இல்லையா? இருக்காங்களே, பாட்டி ஒருத்தி இருக்கா. பாவம், வாயில்லா போச்சு. இந்த கழிவுகளை வேலை கொட்டுது, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய குமரிகளா கூப்பிடுறேன். கிழவி கிழவி கேவலமா பேசாதீங்க, மந்தையில ஒரு கிழவி மறு சடங்கு ஆகிருக்கா. இல்லாலங்கடி லாங்கு அவனை திருப்பி போட்டு தாங்க, ஏழே லங்கடி லாங்கு அட அப்படி போட்டு வாங்கு. கிழவி கிழவி கேவலமா பேசாதீங்க, கிழவி கிழவி கேவலமா பேசாதீங்க, மந்தையில ஒரு கிழவி மறு சடங்கு ஆகிருக்கா. இல்லாலங்கடி லாங்கு அவனை திருப்பி போட்டு தாங்க, ஏலாலங்கடி லாங்கு அட அப்படி போட்டு வாங்கு. எகத்தளமா பாட்டா பாடுற, குத்தக்காரங்கிட்ட சொல்லி கொடுக்கற கூலிய குறைச்சிடுவேன். ஜாக்கிரத. கிளப் ஊரா ஊரா தோட்டத்துல என்னடா இந்த பாண்டரங்க
யூ கட்டிங் எனி ஃபேக்டரி இங்க இருந்து அந்த வாய்க்கால் தலமலை வரைக்கும் 50 ஏக்கரா நம்மளதான் 50 ஏக்கரா யோ வையரா சொல்லியா நோ வி வான் 500 ஏக்கர்ஸ் சொல்ற இருங்கோ இவாளுக்கு ஃபேக்டரி கட்டிறதுக்கு 50 ஏக்கரா பத்தாதான் 500 ஏக்கரா வேணும்ங்கற அவ்வளவு நிலத்தை வாங்கணும்னா எக்கச்சக்கமா பணம் வேணுமே பணம் கிடைக்குதியா பணம் ரெண்டு பர்மிட் மூணு கான்ட்ராக்ட் நாலு பஸ் ரூட்னு கையெழுத்து போட்டா அவனவே கட்டி கட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு பொண்டாட்டியோட காலில் விழுந்து போட்டா எடுத்துட்டு போவானுங்க அது முக்கியம் இல்லையா என்ன மாதிரி மந்திரிகளுக்கு அந்த சாமியை விட உன்ன மாதிரி பிணாமி தான் முக்கியம் அதனால சின்ன வயசுல இருந்து கூடவே சுத்திட்டு இருக்கிற அங்க இருக்க நிலமெல்லாம் உன் பேர்ல வாங்கிதான் முடிவு பண்ணிட்டேன் என்ன சொல்ற இப்ப விளைச்சல் அமோகமா இருக்கிற நிலைமையில நிலத்தை நமக்கு விலைக்கு விற்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு விளைச்சல பத்தியோ விலைய பத்தியோ நீ ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அந்த ஏரியாவில நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர் கைக்குள்ள போட்டுக்க என் பேரு பாண்டரங்க இருக்கிற மிராசிலேயே ஒன்னா நம்பர் மிராசு ஆனா ரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் ஆனா வியாபாரத்துல புலி இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த வாய்க்காலுக்கும் குறுக்கால ஒரு சின்ன ஃபேக்டரி கட்டுறதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும் அப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய பங்களா கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு பணம் தருவேன் தம்பி 4-3 எவ்வளவு ஆனா நம்ம கணக்கு 4-3 தம்பி அது தப்பு கணக்கு அது பள்ளிக்கூடத்துல எங்க கிட்ட 6 சொன்னாதான் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் வசதி எப்படி என் பேர் பாலகிருஷ்ணனுங்க அனாதையிலேயே ஒன்னா நம்பர் அனாதைங்க இன்ஜினியர் படிப்பு தான் படிச்சிருக்கேன் ஆனா மொரட்டு தனத்துல புலிங்க ஒண்ணு எவ்வளவுங்க ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இங்கிருந்து ஓடி போனா நல்லதுங்க எப்படிங்க வசதி தம்பி லட்சுமியோட வந்திருக்கிற அலட்சியப்படுத்தாத வாங்கிக்க லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அடிபட்டு சாகாது பைத்தியம்